சொல்லிட்டு வரேன், நீங்கள் கவர் பண்ணுறது கவர் பண்ணுங்க. ஒன்றும் இல்லை, ஒரு கோவில் போகணும், சுவாமி தரிசனம் பண்ணுறோம் அப்படின்னா முறையான தரிசனம் பண்ணாலே நமக்கு குறையே இல்லாமல் வாழலாம். முறையான தரிசனங்கிறது எப்படி நமக்கு யார் சொல்லி கொடுப்பா? யாராவது சொல்ல தெரிஞ்சவா முறையா சொன்னா அதை கிரகிச்சியும் அதுபடியாவது செய்யணும். முதல்ல ஒரு கோவிலுக்கு போறோம் பாருங்க, இப்ப உள்ள காலத்தில் யாரோ ஒருத்தர் செஞ்ச பிழையே எல்லாரும் செய்ய ஆரம்பிக்கிறா. என்னன்னு கேட்டேன்னா, அந்த படியை போய் இப்படி இப்படி தொட்டு தொட்டு கும்பிடுவா. ஆமா, மகா பாவம் அது. படியை தொடப்படாது. படியில கீழே மூதேவி இருக்கா, மேல லட்சுமி இருக்கா. படியை பார்த்தபடிதான் வாங்கணும். இரவு இல்லாம பகல் இல்ல, அதனால கஷ்டம் இல்லாம சந்தோஷம் இல்ல, ரெண்டும் உண்டு. அதனால அதுக்கும் மதிப்பு கொடுக்கணும். அந்த படியை என்ன பண்ணும், எட்டத்துல நின்று பார்த்தபடி கும்பிடணும். அழகிறதுக்கு ஒரு படி, மூணு பொருள் உண்டு தமிழ்ல. அளக்கறதுக்கு ஒரு படி, குழந்தைகளை நல்லா படி, எதுவும் தானியங்கள் அளக்கறதுக்கு படி அப்படின்னு. இப்ப எல்லாம் கிலோ கணக்குல வந்துருக்கு, லிட்டர் கணக்குல வந்துருக்கு. அந்த காலத்துல படிங்கிறதுக்கு படின்னு ஒரு சொல்லுக்கு மூணு பொருள் வச்சிருந்தா. படிப்படியா உயர்ந்து வரணும். அதுபடி படியை தாண்டின உடனே நமஸ்காரம் பண்றோம். கொடிமரத்தை பார்த்து முதல்ல நமஸ்காரங்கிற ஒரு வார்த்தை இருக்கு பாருங்க, அது என்ன தெரியுமா? நமஸ்காரம்னா என்ன தெரியுமா அப்படின்னு பார்த்தா, யாருக்குமே சொல்ல மாட்டேங்கிறா, யாரும் தெரிஞ்சுக்கவும் மாட்டேங்கிறா. சாத்திரம் என்ன சொல்றது, நமஸ்காரம் விழுந்து கும்பிடுறதுக்கு பேரு நமஸ்காரம் இல்ல. அந்த ரெண்டு கையின் மேல தூக்கிட்டு அந்த உள்ள இருக்கக்கூடிய சுவாமியை பார்த்தா அதுக்கு பேரு நமஸ்காரம். மன சமஸ்காரம் நமஸ்காரம், மன சமஸ்காரம் நமஸ்காரம். பகவானே, நான் பார்க்க வந்துட்டேன், எனக்கு என்ன தேவையோ அதை நீ கொடுத்த, அது போற எனக்கு. நீ கொடுக்கறது எனக்கு போறோம் இல்ல, நான் எனக்கு கேக்கறதெல்லாம் நீ கொடுக்கணும். நமக்கு சாமி போய் ஒன்பது வைக்க முடியாது. அதனால நீ என்ன கொடுக்குறியோ அது எனக்கு போறோம் அப்படின்னு மனசை சமஸ்காரம் பண்ணும். புலவொலியை மறக்கணும், வீட்டு ஞாபகம் வரக்கூடாது, பக்கத்துல குழந்தை எழுத சத்தம் கேட்டா அதெல்லாம் கேட்கக்கூடாது. இதெல்லாம் கேட்கக்கூடிய மனசை சமஸ்காரம் பண்ற உள்ள இருக்கக்கூடிய சாமி மூலஸ்தானத்துல அம்பாளோ புள்ளையாரோ அனுமாரோ வீரனோ சூரனோ ஏதோ ஒரு சாமியை நீ பார்க்கும் போது அந்த பார்வையோடு உன் மனசு உள்ள போயிடணும். மனசு உள்ள போய் அங்க கர்ப்பகிரகத்துக்குள்ளேயே அந்த விக்கிரகம் இருக்கு பாருங்க, இப்ப இத்தனை விக்கிரகங்கள்ல ஏதோ ஒண்ணு அங்க இருக்குன்னா அதை போய் மனசு இப்படி சஞ்சரிக்கணும். அது பேர் பிரதட்சணம். பேர் பிரதட்சணம் அதை புரிஞ்சிட்டு செய்யறது பேர் தான் நமஸ்காரம், மன சமஸ்காரம். இதுதான் முறையான பக்தி. முறை இல்லாம பத்தி மாடை விட்டுட்டு காம்புல கறக்கிற பாலை விட்டுட்டு கும்புல கறக்கிற மாரி இன்னைக்கு இருக்கா. அருமையான உதாரணம், அருமையான உதாரணம். மாடு தீங்கி போட்டு நல்ல புஷியான மாடு, மாடு பாலை எங்க கண்ண கறக்கும், காம்புல இருந்து கறக்கும். காம்புல இருக்க மாடு கண்ண தண்ணி பாத்துட்டு கண்ணு இல்லாதவனோ அல்லது வேணும் இப்படி கும்ப தூரிட்டு இருந்தான்னா பால் வருமா? வராது, வராது. அது மாதிரி பக்தியினுடைய தாத்பரியம் இன்னைய நிலையில எப்படி இருக்குன்னு கேட்டா, இவ்வளவு சாமி கும்பிடுறமே நம்ம எங்க சந்தோஷியா இருக்குமா? இல்ல இல்ல. ஒரு குழந்தை பள்ளிக்கூடம் போகணும், நல்லா படிக்கணும், அடக்க ஒழுக்கமா இருக்கணும், வாத்தியாரம் மதிக்கணும் அப்படின்னா அவன் பாஸ் ஆகுவான், படிப்பான், பிற்காலத்தில் நுழைந்திருப்பான். ஆமா, அந்த படிக்கிற குழந்தைக்கு குச்சிருவான். குழந்தைக்கு ஒன்று இருக்கும். இப்போ அந்த குழந்தை என்ன, இப்ப வந்து ஆறாம் கிளாஸ் ஏழாம் கிளாஸ் போகணும்னா என்ன வாங்கணும்? மார்க் வாங்கணும். நம்ம வாழ்க்கையில கடத்தணும்னா நம்ம என்ன வாங்கணும்? நம்ம கடவுள் அருள் வாங்கணும். கடவுள் அருள் எல்லாருக்கும் இருக்கு. நீங்க தான் முன்னாடி சொல்லிட்டு கடவுள் நமக்குள்ளே இருக்காங்க. கடவுள் நீங்க என்ன வாங்கணும்? குழந்தை வாங்கினா மார்க், நீங்க வாங்கினா நீங்களே சொல்லுங்க. கர்மா, கர்மா, கர்மா பிளஸ் மார்க். ஓ, மார்க்னு இந்த பக்கம் எழுதுங்க, இந்த பக்கம் படிங்க.
கர்மா கர்மா நீங்க உங்க கர்மா ஒழுங்கா செஞ்சா கவலை இல்லாம இருக்கலாம். சூப்பர் சூப்பர். கர்மா நீங்க புளி கொண்டு போச்சு நீங்க சந்தோஷமா உதாரணத்து சொல்றேன். நீங்க ஒரு பெரிய அதிகாரி, உங்களுக்கு என்ன கடமையோ உங்களுக்கு என்ன நேர்மையோ உங்களுக்கு உங்களுக்கு பணியோ என்னவோ அதை செஞ்சுட்டு லாபத்துக்காக வேற ஏதோ ஒரு குறுக்கோழியில போனேன்னா ஆமா அதுக்கான தண்டனை தான், அதுக்கான தண்டனை தான். நித்திய கர்மானுஷ்டானம் உனக்கு விதிக்கப்பட்ட கர்மா, உனக்கு கர்மான கட்டகாரியம் இல்ல, தொழிலும் கூட எடுத்துக்கலாம். நேர்மை தூய்மை வாய்மை மூணு மைய இருக்கு. இந்த மூணு மையம் உங்ககிட்ட இருந்ததுன்னா இந்த உலகமே உங்ககிட்ட மயங்கும் மயங்கும். அந்த மூணு மைய என்ன? வாய்மை நேர்மை. இந்த மூணு மைய நம்மகிட்ட இருக்குமானால் இந்த உலகமே உங்ககிட்ட மயங்கும் மயங்கும். பகவான வந்து கோவத்தை போய் தேடணும் அப்படின்னு சொன்னா, ஒரு மனத்தை நிலைப்படுத்த முடியாத ஒரு நிலையில இருக்கிறவன் அங்க போய் கோயில போய் பிரகாரங்கள்ல சுத்தி எல்லாம் பண்ணும். அந்த காலத்தான் இருக்குன்னு அந்த மாதிரி எல்லாரும் அந்த மாதிரி பண்ண சொன்னதெல்லாம் எல்லாரும் கடைபிடிக்க முடியாது. அந்த மாதிரி ஒரு நிலையில இருக்கும்போது அங்க கோவிலுக்கு போறோம், அங்கேயும் போய் இந்த பாவ சமயங்களை போய் செஞ்சு முறையான ஒரு வழிபாடு இல்லாம குறையோடு வாழ்ந்துருக்கோம். முறையான வழிபாடு செஞ்சால் குறையே இல்லாம வாழலாம்ங்கிறது சத்தியம். சத்தியம். சாமி போய் பட்டு போட சாப்பிடணும் தேவையில்லை. சாமிக்கு போய் நீ ரோஜாக்கு மேல போகணும் தேவையில்லை. சாமிக்கு போய் அன்னதானம் பண்றேன்னு ஹோட்டல்ல இருந்து ஆர்டர் கொடுத்து பிரசாதம் உணர்ந்துச்சு அன்னதானம் பண்ணு, நீ ஹோட்டல்லே அன்னதானம் பண்ணா உங்க வீட்டுக்கு கொண்டு வரச்சேன். கோவிலுக்குன்னு சாமிக்குன்னு கொடுத்தா அந்த நேவேத்தியம் ஒரு கிலோ கொடுத்துட்டு சாமிக்கு நேவேத்தியம் பண்ணி அதை வாங்கி ஆளுக்கு அரை டீஸ்பூன் நீ கொடுத்தானா அதுவும் அன்னதானம் தான். இதுக்கு பேர் தான் பக்தி. பக்தி பக்திங்கிற பேர் சன்னதி போப்பா. பக்திங்கிற பேர் போதையில பல காரியம் தப்பு தப்பா போடுறோம். சுவாமி எங்கேயாவது பணம் கேட்கிறாரா? சுவாமி குருக்கள் வந்தா தட்டுல 100 ரூபா போடுறதுனால சுவாமிக்கு என்ன போடுறது? அந்த 100 ரூபாய்க்கு நீங்க பூ வாங்கிட்டு இருக்கிறவா நல்லா இருக்கணும், இந்த குருக்களுக்கு வேற யாரு செய்வா அப்படிங்கிற எண்ணத்தோட போடுறவாளும் இருக்கா இல்லையா? அந்த மாதிரி கோயில் உள்ள சாமி இருக்குன்னு நினைச்சிட்டு இருக்க கூடாது. நான் சாமியை தொட்டு பூஜை பண்றேன் அப்படின்னு நான் நினைச்சிட்டு பெருமை கொள்ள கூடாது. சுவாமியை தேடி வர்ற நீங்க என்னோட உயர்வானவா எப்படின்னு கேட்டீங்கன்னா, நான் சாமிகிட்ட பூஜை பண்றேன், எனக்கு சம்பளம் ஒண்ணு கொடுக்கறேன், நான் கோவில காலகாலத்துல இருப்பேன், காலத்துல வந்து திருப்பி பூட்டின்னு போடுதே ஆக்டிவிட்டி சொன்ன மாதிரி கர்மா கடமை. ஆனா நீங்க எந்த பிரதிபலனும் இல்லாம நம்மளுடைய கடவுள் நம்மளை காப்பாத்துவா, சும்மா இருக்கும், பாவத்தை செய்வோம், இந்த நேரத்துல புண்ணியத்தை செய்வோம் அப்படின்னு அந்த சுவாமியை தேடி நீங்க வர இடம். அப்ப என்னோட நீங்க உயர்வு அந்த எண்ணத்தோட தான் உள்ள இருக்கணும். சுவாமிக்கு என்ன மதிப்பு கொடுக்குறீங்கன்னா அதே மதிப்போட தான் உங்களையும் வாங்கும் அப்படின்னு கூப்பிட்டு உங்களுக்கும் பதியமா அந்த பிரசாதத்தை கொடுத்து அது நீங்களும் நன்னா இருக்கணும். அந்த பகவான்கிட்ட பொதுவா வேண்டிக்கணும், எனக்கு நிறைய வருமானம் வேணும், நான் நன்னா இருக்கணும், சாமி கிட்ட வேணா பலிக்காது பலிக்காது. நீங்க நன்னா இருக்கணும் நான் வேண்டும் போது, நீங்க நன்னா இருக்கும் போது என்ன ஒரு படி கண்டிப்பா ஒரு கையாவது ஒரு விரலாதனாலும் எனக்கு தூக்கிடுது. அற்புதம் அற்புதம் சாமி அற்புதம். அந்த சாமி அந்த அருள் உங்களுக்கு கொடுப்பார். அந்த அருள்ல என்னுடைய இருள் நீங்கும். எவ்வளவு கொடுப்பா துட்டு கொடுப்பா? நம்ம முன்னாடியா ஆரம்பத்திலே எவனா குறுக்கு வழியில பிள்ளைகள் எல்லாம் காப்பி அடிச்சு பாஸ் பண்றதோ அந்த காலத்துல காப்பி அடிக்கிறது அந்த மாதிரி எல்லாம் வழியில போட உண்மையா படிக்கணும், உண்மையா உழைக்கணும், உண்மையா இருக்கணும் போது அதுதான் பக்தி. நீங்க குறுக்கிறதா வண்டி போடுறது போடுங்க, அதுவும் என்ன பண்ணும், 5 ரூபா போடணும், 10 ரூபா போடணும், அதுக்கு மேல போட்டு எழுந்திச்சுங்க அது தப்பு, உங்களுடைய பணம் கொழுப்புன்னு கூட சொல்லலாம். அந்த 50 ரூபாய்க்கு நீங்க பூ வாங்கினா அந்த பூவை அலங்காரமா அவன் சாத்துவான். 3 பேருக்கு புண்ணியம் கிடைக்கிறது. அந்த பூ குடுக்கறான் பாருங்க அவனுக்கு புண்ணியம், பைசாவுக்கு தான் குடுக்கறான், மனசுக்கு தான் குடுக்கறான், சாமிக்குன்னு வரும்போது அதுல ஒரு பிரசன்டேஜ் அவனுக்கு. மத்தபடியா அத வாங்கிட்டு வரையில இல்லையோ கையில எடுத்துட்டு வரைய சாமிக்கு பூனு, அப்ப உங்களுக்கு ஒரு புண்ணியம் கிடைக்கும் கிடைக்கிறது. உங்ககிட்ட இருந்து இந்த பைத்தியம் வாங்கிட்டு போய் சாமி சாப்பிடலாம் இல்லையோ,
அப்ப அவனுக்கு ஒரு புண்ணியம் கிடைக்கிறது. மூணு பேருக்கு கிடைக்க வேண்டிய புண்ணியத்தை மொத்தமா வச்சு அந்த அசையர் தள்ளையில வைக்கிறீங்க, குறுகல் தள்ளையில வைக்கிறீங்க. அதுவும் அவனுக்கு தெரியுமா, அந்த பூ நான் பூ வச்சா சாமி மேல காத்துலாம், இந்த பணத்தை வாங்கி மடியெல்லாம் சுத்திப்பான். உங்க பணம் எந்த வழியில போறது? ஏதாவது கடவுள் கொடுத்துருப்பான், கடவுள் பணம் கொடுத்துருக்கான், உத்தியோகம் கொடுத்துருக்கான், பொருளாதாரம் கொடுத்துருக்கான். அதை பயன்படுத்துற விதத்துல பயன்படுத்தினால் பக்குவமான பலன்கள் நமக்கு கிடைக்கும், நமக்கு கிடைக்கும். இதுதான் பக்தி. நீங்க முன்னாடி சொன்ன சாமி எங்க இருக்காருன்னு இப்ப தெரிஞ்சு உங்க சாமி, சாமி உள்ள இல்ல, பிரபஞ்சம் பூரா நினைஞ்சிருக்க. ஆமா அப்படிங்கிற இடம் இல்லையா? ஆமா. அப்ப இது ஒரு குறுக்கு வழியிலேயே உங்களுக்கு உங்க வழியா ஒண்ணு சொல்லி தரேன். குருவாங்கிறது எல்லாம் பிரம்மா. இந்த செல்வில் இருக்கு பாருங்க, இது வந்து பிரம்மா. இந்த பிரம்மாவுக்குள்ள இருக்கிற சிம் கார்டு, சிம் கார்டு. அது வந்து விஷ்ணு, அது விஷ்ணு. எல்லாத்தையும் கிரகிச்சு வச்சுட்டு இருக்கு விஷ்ணு. அது உள்ள போடுறது பாட்டரி, அதுதான் சிவன். சிவன் இல்லைனா இந்த பிரம்மாவும் இல்ல, இந்த சிம் கார்டு இல்ல. அருமை சாமி, அருமை சாமி. எல்லாத்தையும் வண்டியில் எடுத்துங்க, காலில் எடுத்துங்க, எல்லாத்தையும் அப்படிதான். கடைசியா இப்ப உங்ககிட்டயே வரேன், மனுஷன்கிட்ட வரேன். இந்த மாதிரி உலகத்துல ஏற்பட்ட உருவங்கிறது அழிஞ்சு போயிடும், அந்த சிம் கார்டு அழிஞ்சு போயிடும். பேட்டிங்கிறது எங்கேயாவது இடத்துல சார்ஜ் பண்ணி மறுபடியும் யூஸ் பண்ணிக்கலாம். இப்ப இந்த உடம்புங்கிறது பிரம்மா, இது அழிஞ்சு போயிடும். இந்த மனசுங்கிறது இருக்கு பாருங்க, அதுதான் மகாவிஷ்ணு. இருக்கு பத்து விமான குணங்கள், அதான் தசாவதாரம் சொன்னான். பாதே விருத்தே யவுனே கௌமாரே விற்பகே காமிகே கம்சாபிகி அப்படின்னு மத்தியாவதாரம் கூர்மாவதாரம் பத்து அவதாரங்கள் இருக்கோ இல்லையோ, அதுல குழந்தைகள் அந்த நிலப்படி பாக்குறது. குழந்தை குழந்தைக்கு என்ன தெரியும்? ஒண்ணும் தெரியாது. மண்டல வித்தாந்தத்துல என்ன நிறைஞ்சு போச்சு? ஒண்ணு ஒண்ணும் என்னடா அப்பா கனவு ஒண்ணு அது அப்படின்னு வித்தாந்தத்துல நடுவுல என்ன பாடுபடுத்துறது? இந்த மனசு கண்ணுக்கு லட்சணமா ஒரு பொண்ணு பண்ணாலோ ஒரு புள்ள பண்ணாலோ பொண்ணா இருந்தாலும் பண்ணாலும் அது ஆசைப்படுறது. அப்புறம் இனிமேல் ஒரு மாட்டு பொண்ணு வரப்படாத, ஒரு மாப்பிள்ள வரப்படாத மனசு அடையிறது. கல்யாணம் பண்ணிக்கிற காலத்துல எந்த அதுதான் கல்யாணம், எந்ததான் கல்யாணம் போற வரைக்கும் இந்த மனசு மாறி மாறி மாறி. இந்த மகாவிஷ்ணுடைய வேலை இது, அதான் மாயா அவதாராய மாய ரூபாய மாயாதி மாயா மகாவிஷ்ணவே மகாவிஷ்ணுக்கு. இப்ப பிரம்மா ஆயிடுச்சு, விஷ்ணு ஆயிடுச்சு, இவா ரெண்டுக்கு நடுவில் இருக்கக்கூடிய வாரு சிவன். சிவன் உள்ள இருக்கு உயிர், அதுக்குதான் சிவன். சிவன் சிவன் ஜீவன். இந்த சிவன் வந்து எங்க இருக்கான், எப்படி இருக்கான்னு கண்டுபிடிக்க. உடம்புல உயிர் எங்க இருக்குன்னு கேட்டான். நான் எவ்வளவு சொன்னா ஒரு கோடி ரூபா நம்பினேன். தொடையில இருக்கு, முழங்காத்துல இருக்கு, மூக்குல இருக்கு, நெத்தியில இருக்கு, எப்படின்னு எங்கேயாவது ஆத்துல இருக்கு, எங்கேயாவது சொல்ல சொன்னதும் சொல்ல முடியாது. அதான் பிரம்மாவும் விஷ்ணுவுமே அடிமுடி தேடி அடைஞ்சாங்களே. அதான் ரெண்டு பேரையும் இழுத்து பிடிச்சிட்டு பாருங்க, அந்த இடத்துல உயிர் இருக்கு. அதாவது பிடிச்சா முடிஞ்சு போயிடும். ஆமா அது குள்ளையும் அது இல்ல, இங்கேயும் போயிட்டு போயிட்டு வந்துட்டு ஆடிட்டு இருக்கு. தாயாருடைய கர்ப்பத்தை விட்டு வெளியில விழுந்த நாள் ரெண்டு இன்னைய வரைக்கும் அந்த உயிர் இப்படி இப்படி போயிட்டு இருக்கு, கடந்து போயிட்டு இருக்கு. அது மட்டும் இல்ல, இந்த உயிரானது இதை விட்டு வெளியில போனா அடுத்தது இன்னொரு குட்டிக்குள்ள போய் புரிஞ்சுக்கும். பல்லாயிரக்கணக்கான ஜீவராசிகள், பல்லாயிரம் கோடி ஜீவனங்களை உற்பத்தி ஆகி அது அதுக்குள்ள இயங்கிட்டு இருக்கக்கூடிய சிவனுக்கு ரூபம் கிடையாது. பிரம்மாவுக்கு நூறு விதமான கருவிகள் உண்டு, மகாவிஷ்ணுக்கு பத்து விதமான, சிவனுக்கு ரூபம் கிடையாது. அதனாலதான் சிவலிங்கத்தை உள்ள ரூபம் இல்லாம வச்சிருக்கா. மத்த இடத்துல நடராஜா போக்குவரத்து மூலத்தான் கர்ப்பகரத்துல எப்படி இருக்கு, லிங்கம் கர்ப்பத்துக்குள்ள இருக்கிற குழந்தைகளுடைய வடிவத்தை யாரும் கண்டுபிடிக்க முடியாது. ஏதோ முருட்சியா அப்படி விட்டு அதே கர்ப்பகரத்துல இருக்கக்கூடிய ஈஸ்வரன் தந்தை பரமேஸ்வரன் இந்த பிரம்மாவையும் விஷ்ணுவையும் சேர்த்து வச்சு அப்படியே அணைச்சு பிடிச்சிருக்கா. அதுல நடுவுல இடையில இருக்கக்கூடியவர் மகாவிஷ்ணு. அருமை அருமை அருமை. இந்த மகாவிஷ்ணுவானவர் என்ன பண்ற, இப்படி நினைச்சு அப்படி நினைச்சு அப்படி இருக்கணும் இப்படி இருக்கணும் வந்து குஸ்தி போட வச்சு நம்மள விதவிதமான இது அவஸ்தைங்கிறது ரெண்டு விதமான அவஸ்தை, ஒண்ணு உடல் அவஸ்தை, இன்னொன்னு மன அவஸ்தை. மன அவஸ்தை உள்ள உள்ள பாருங்க, உள்ள சிவன் அவனுக்கு எந்த அவஸ்தையும் கிடையாது. தலைவலிக்கிறது அழப்படுறது உயிர் இல்ல, உயிர் போக்குறதுன்னு சொல்லி உயிர் அழப்படுறது கிடையாது. நம்ம தான் அழுவோம். நம்ம இங்க சூழ சரீரம்தான், சூழ சரீரம்தான், அதுதான் அழும். சமுத்திரத்துல ஒரு ஆளு இங்க மேல ஏறுமானால் இங்க ஒரு புல்லு பூண்டும் முளைச்சிருக்கும். உள்ள ஒரு ஆளு போகுமானால் இங்க ஒண்ணு உள்ள போயிடும், உள்ள போயிடும். ஆமா ஆமா. இந்த கிடையாதுக்கு மெயின் சுவிட்ச் எப்படி வச்சிருக்காங்க, இந்த உலகத்துல உண்டான பிரபஞ்ச ஜீவாதார ஜனன மரணத்துக்கு வந்து சமுத்திரம் ஒரு ஆள சாட்சி.
இதுதான் பிறப்பு இறப்பு ரெண்டுக்கும் உண்டானது. இந்த ஜீவனுடைய தத்துவத்தை நீ கண்டுபிடிச்சினா நீ பரமஞானி. உள்ளே இருக்க ஆன்மாங்கிறது இந்த சிவன் இருக்கு பாருங்க, அதை பழுதுபடாமல் இந்த விஷ்ணுக்கும் அடிமையா இல்லாம இந்த பிரம்மாவுக்கும் அடிமையா சூல ரூபமா இருக்கக்கூடிய அந்த சூஷ்மமான அந்த ஜீவனை சிவனா நினைச்சு அதையே நீ வணங்கிட்டு அதுக்குள்ளே இருக்கா, நீ உங்களுக்கு நெருப்பு சூடாது, மழை நினைக்காது, உப்பு கரிக்காது, மிளகா உரைக்காது. அருமை அருமை அருமை. அந்த சிவனோட போய் நீ பற்றும் போதுதான் பிரம்ம ஞானிங்கிறத நீ அடையணும். யார் இப்படி அடைஞ்சா? நம்ம மகாபிரிவா அந்த நேரம் அவருக்கு வந்து கல்லணி முள்ளனையும் போயிட்டே இருப்ப. ஆமா, யாரு என்ன சொன்னாலும் வாங்கிப்ப. ஆமா, அத்தனை அனுபவத்தையும் அவர் பண்ணாலும் ஏன்னா அவர் விட்டு சாமி இருக்க. ஆமா, சாமி கோவில தேடி நீ ஏன் போனா அங்க பத்து பேர் இருப்பா, அவ சந்தோஷத்துக்காக போனாரு இவருக்கு அது போல போல. உண்மை உண்மை உண்மை, அது நான் படிச்சிருக்கேன். அது நிறைய நம்ம பிரதோஷ மாமா எழுதின இது இதுலலாம் ரொம்ப மகாபரிவாளை பற்றி நிறைய படிச்சிருக்கேன். அவரை பற்றி நினைச்சாலே எனக்கு வந்து கண்ணில் தண்ணி தான் வருமே ஒழிய, அவர் ஒரு நம்ம இதில் நாம் பார்த்த ஒரு உண்மையான மகான் மகாபரிவா. அது ஒன்பதாம் நூற்றாண்டுல நமக்கு கிடைக்கப்பட்ட ஒரு பெரிய மகாஞானி, பெரிய மகான் தட்சிணாமூர்த்தி மகாபரிவா. ஆமா ஆமா, மகாபரிவா மாதிரி இன்னும் கிடைப்பாங்க நம்பிக்கையே இல்லை. உண்மை உண்மை. நீங்க அவருக்கு அவருக்கு பணிவிட பண்ணிருக்கேன். உங்களை நான் வந்து இன்னைக்கு சந்திச்சிருக்கிறது வந்து ரொம்ப என்னுடைய பாக்கியம் நினைக்கிறேன். 19 வயசு வரைக்கும் அவருக்கு 4 தொண்டரா இருந்தோம். அதனால அவருடைய நடைமுறை பாவனைகள், அவருடைய அவருடைய பழக்க வழக்கங்களை நினைச்சா ரொம்ப ரொம்ப பெருமையா இருக்கு. எலும்பு புத்து மேல போய் நின்றுட்டா காலெல்லாம் உளுந்து புடுங்குறது பெரியவா, அங்க எலும்பு புத்து இருக்கு அது நிக்கிறியே கடிக்குமே கடிக்குமே பெரியவா அப்படின்ற அது வாஸ்தவம் தான்பா. அதோட புத்துல போய் நான் நிக்கப்படாது இல்லையோ, இடைவெளி இருக்கும் போது அது புத்து நின்று என் தப்பு தான், அது கடிக்கணும் பிரார்த்தம் இருக்கட்டும், நான் காலை எடுத்தா அது ஏதாவது ரெண்டு ஒரு இரும்புகள் என்னோட பாதத்துல வந்து மரணம் அடையக்கூடாது, அதை கடிக்கிற வரைக்கும் கடிச்சிட்டு போட்டோம் அப்படியே காலை எடுக்காம நின்னாருனா அந்த பொறுமையும் அந்த பெண்ணையும் யாருக்கு வரும்? ஒரு சமயம் திருவிழாத்துல யாத்திர வந்துட்டு இருக்க படித்த ஞானி நல்ல வேத பண்ணிட்டு இருக்க, 3 பொண்ணு என்ன வயசுக்கு வந்துருக்கு பரம 7. அந்த காலத்துல வேதம் தர்சனம் சாதம் எல்லாம் பண்ணி வந்தா 6 ரூபா தான் தட்சிணை, பரம 7 வீடோ தந்தர்கோளம். அவரு காவேரியில ஸ்நானம் பண்ணிட்டு வந்துட்டு இருந்தார், ஒரு கிளி வந்து கொத்து உயிர் கொள்வதுமா பொத்துல கீழே விழுந்துருக்கு கைத்தாப்புல. அந்த கிளியை பார்த்தா கையில கொடுத்து வச்சேன்னா இறந்துக்கே இல்ல, அந்த கிளியை எடுக்கணும் ஆத்து வாசல வச்சு அது தலையில தளத்து வச்சா அப்புறம் 2 அரிசி ஒன்று உள்ள போட்டா சாப்பிட்டுதான் போட்டு பறக்க முடியல. 2-3 நாள் அவர் ஆத்துலயே இருந்தது. அப்புறமா அதுக்கு நான் ஒரு கூடு கீடு கட்டல கட்டல அப்படியே வச்சிருந்தார். எல்லாம் முடிஞ்சு பூஜை எல்லாம் முடிஞ்சினா அதை வந்து உட்காந்து குழந்தைகள்லாம் வேதம் சொல்ல கொடுப்பார். அந்த வேதம் சொல்லி கொடுக்கும்போது இந்த இதுவும் அவர் வாயை பார்த்தோன்னு இந்த கிளி பார்க்க முடியாத நிலையில எப்படி இருந்தது அப்ப சொல்ல, சன்னோ மித்ர நெம்பருணா சன்னோ பகத் துர்யமா சன்னோ இந்திரோ பிரகஸ்பதி அப்படின்னா அவர் வாத்தியார் சொல்லுவார். இந்த குழந்தைகள்லாம் சொல்லும், இது இந்த கிளி நோய் வாயப்பட்ட அதாவது நோவுபட்ட அடிபட்டு உடம்புல காயத்தோட பறக்க முடியாத ஏழாமையில இருந்த கிளி அவர் வாயை பார்த்து நசங்காம இருந்தது அப்படி கேட்டு இருந்தது. நானா உடம்புல இதே பழக்கம் வாங்க அந்த கிளி வேதம் சொல்ல ஆரம்பிச்சு. அப்பா 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 என்ன போட்டி போட்டு சரி எந்திரிச்சு போட்ட 3 பொம்மை நாட்டு 3 குழந்தைகள் நீங்களும் இருக்கீங்க, அதுவும் ஒரு குழந்தையா இருக்கட்டும், அதை இன்சல்ட் பண்ணாதீங்க அப்படின்னா பூனை வந்தா வண்டியும் உள்ள விடாதியோ பூனைக்கும் கிழிக்கும் பகை அப்படின்னா அதை பாதுகாப்பா பாத்துட்டு இருந்தேன். ஆட்சி 4 பட்டத்தை பிரமாந்தரமா வேதம் சொல்ல ஆரம்பிச்சது. ஓ அப்பா அப்பா, பொன்னமோ பகவதே ருத்ராஜா, பொன்னமோ பகவதே ருத்ராஜா, அப்பா அப்பா யாகும் வேந்து துஷாரகார தவள,
இது பிரதலியமா ஆகி அந்த திருவையார் பூரா எல்லாம் வியாபிக்க ஆரம்பிச்சுட்டு. இந்த சேரி காஞ்சி மகாபலிவாழ்த்த போய் சேர்ந்தது. ஒரு சமயம் என்ன பண்ணா காஞ்சி மகாபலிவா அந்த நிகழ்ச்சி பாக்குறது திருவிழா வந்தா யகார்த்தமா சரி இத ஞாபகம் வச்சுன்னு இந்த இடத்துக்கு போகணும் அவரை போய் பாக்கணும் அப்படின்னு அவருக்கு வந்தது ஞாபகம் வந்து ஐயாரப்பர் தர்மசம்மர்தனி அம்பாள் ஏழ்ற தேவகட்டலாம் மணியா ஏழு எல்லா கதையும் சாத்தின்னு வந்து தீபத்தை நிறுத்தி நிர்மாலியத்தனும் அடிச்சு போட்டு அவர் அப்படி வரும்போது இந்த கிளி இருக்கிறதெல்லாம் வேதம் சொல்லி கொடுக்குறாருமே இந்த பெரியவர் அவர் அப்படியா மாங்காட்சி முன்னாடி போய் தகவல் சொல்லணும் அதெல்லாம் தகவல்லாம் எதுவும் சொல்ல வேண்டாம் நானும் பத்தோட பதினொன்னா வந்து பாத்துட்டு போறேன் அப்படின்னு இது எப்படியோ காஞ்சி மகாதிரிபா இங்க வந்திருக்கா ஒரே ஒரு நிமிஷம் ஒருத்தர் கேக்குறாரு நீங்களா அவரோட உரையாடின்னு இருக்கீங்க அப்படின்னு. ஆமா சுவாமி, அதாவது நங்கநல்லூர் ஸ்ரீவித்யா ராஜராஜேஸ்வரி கோயில் குருக்கள் அவர் கூட பேசிட்டு இருக்க. ரொம்ப பழுத்த பழம், மகாபெரியவாளுக்கு வந்து சேவை பண்ணவர், 94 வயசு இளைஞர், 94 வயசு இளைஞர். அவருடைய குரல் பாட்டி கேட்டீங்களா எப்படி இருக்குன்னு பாருங்க. இன்னைக்கு நான் பண்ண பாக்கியம் மாலை பக்ஷம் முதல் நாள் இன்னைக்கு நான் வந்து சுவாமியை தரிசனம் பண்ணது உண்மையிலே எனக்கு ரொம்ப 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 சந்தோஷமா இருக்கு. அவரோட தான் உரையாடிட்டுருக்கேன். அவர் சொல்ற நல்ல தகவல்லாம் எல்லாரும் ஃபேஸ்புக் மூலமா உலகம் முழுக்க எல்லாரும் நீங்க பார்க்கணும்னு தான் லைவ் போட்டு பாவம் அவருக்கு உடம்பு முடியல இருந்தாலும் எனக்காக பேசிட்டு இருக்கார். ஸோ நல்ல விஷயங்கள் எல்லாருக்கும் போய் சேரணும்னு பேசிட்டு இருக்கேன் சுவாமி. தொடருவோம் அவரோட. சொல்லுங்க சுவாமி. அப்ப அந்த பெரிய மகாதெரிவா சொல்ற அந்த மாதிரி கிடிக்கெல்லாம் கிடிக்கு வேதம் சொல்லி கொடுக்குறாருமே அந்த அந்த பிராமணனை போய் பாக்கணும்பா அப்படின்னு உடனே உடனே தகவல் சொல்லணும் பாக்குற தகவல்லாம் சொல்ல வேண்டாம் யதார்த்தமா போகும் பத்தோட நானும் ஒன்னா போய் பாக்கணும் தவிர அதெல்லாம் நீ ஒண்ணு எதுவும் ஆடம்பரம் பண்ண வேண்டாம் அப்படின்னு சத்தப்படாம தெரியுமா அங்கேருந்து பார்த்து ஆசல்ல அவளுடைய சிஷ்யரோட வந்து நிற்கிறார் பாடம் சொல்லி கொடுத்துருக்கா கண்ணை மூடிண்டு என்ன பாடம் சொல்லி கொடுத்துருக்காருன்னா குழந்தைகள் நான் வீட்டில் படிக்கிற குழந்தைகள்லாம் எல்லாம் 7 வயசுலேருந்து 16 வயசுக்குள்ள உள்ள குழந்தை 5-6 குழந்தைகள் தான். அந்த பாடம் என்ன பண்ணுன்னா விதுரனுடைய நீதி சொல்லி விதுரநீதி ஆமா விதுரனுடைய நீதி சொல்லி கொடுத்துருக்காரு. அதுல வருது முதல் ஸ்லோகம் பாருங்க கராட்சேகந்தேதி நிச்சம் சதாந்தே லோகே தி பாலகா ஏகாதிகாட்சம் சொர்க்கம் ததேவா ஆயுஷாரி என்னையே ஜன்மான சௌச்சதே நான் சௌச்சதே எந்த சௌக்கியமும் சௌக்கியம் இல்லை எல்லாமே இருக்கும். எந்த வயசுல பண்ணணும் சின்ன வயசுல குழந்தைகளுக்கு நீ கோவிலுக்கு குழந்தையெல்லாம் அழைச்சின்னு வரா தம்பியில ஏறி தொங்குறது காசா அதுகிட்ட கொடுத்து தட்டில் போடு போடு போடுங்கிறா பின்னாடி சொன்ன வார்த்தை தான் வாழ்க்கணும் போடுன்னு சொல்லாமோ கோவில தட்சணையை கொடுத்ததே தப்பு அப்படி கொடுத்ததுதான் தட்சணையும் தட்டில வைப்பா அப்படின்னு சொல்லணும். குழந்தைகள் வந்து போடுன்னு சொல்லப்படாது போடுலாம் குப்பை தட்டில விட்டே போடுலாம் இதை போடலாம் குழந்தைகிட்ட காசு கொடுத்தது தப்பு குழந்தை கீழே நிக்க சொன்ன கம்பியில தொங்காத சாமியை பாரு நல்லா படிக்கணும் நல்ல விதமா இருக்கணும் இதெல்லாம் சொல்லி கொடுக்கறத விட்டு விட்டு அதுகிட்ட கொஞ்சம் காசு அது இடது வரலையா அந்த பாவம் இவ்வளவுக்கு செய்யுமோ சொல்லாதோ சொல்லி கொடுக்கும் போதே சொல்லும் பதத்துல அதாவது அந்த வழிமுறையோட சொல்லி கொடுக்கும் போது அது வளமை பெறும் சும்மானாலும் தண்டத்துக்கு சொல்லிட்டா போறாது. குழந்தை எல்லாம் ஏராளமா படிக்கிறது படிப்புல ஏதாவது பண்பு இருக்கோ கிடையாது நிச்சயமா கிடையாது நிச்சயமா கிடையாது. நான் எடுக்கும் போது படிக்கும் போது 8th class வரைக்கும் ஒரு நோட்டு ஒரு பென்சில் ஒரு சிலேட்டு இது வரைக்கும் தான் படிச்சேன். இவ்வளவு பெரிய பாக்ஸ் தூக்க முடியாம தூக்கிட்டு கழுவு சமத்து படுமே சமத்துட்டு ஐயோ அந்த குழந்தைகள் படுற இம்சை அதுக்கு ஃபுல்லா டைட்டு எல்லாம் பண்ணி காலு கை எல்லாம் முக்கெல்லாம் மூடி என்ன படிப்பு அப்படி அந்த படிப்புல ஏதாவது பிரயோஜனம் இருக்கும் சாமி. எல்கேஜிக்கு 1.5 லட்சம் ஃபீஸ் சாமி. இப்போ எல்கேஜிக்கு 1.5 லட்சம் ஃபீஸா? கண்டிப்பா 1.5 லட்சம் ஃபீஸுக்கு எல்கேஜிக்கு அவன் என்ன சொல்லி கொடுப்பான்னு தெரியல. உண்மையா எனக்கு தெரியல. அதுக்கு இந்த வருஷம் அவசியம் தான். அது மாதிரி இல்லாம அந்த பாந்த பிராந்தத்துல என்ன சொல்ற சக்கர திருப்பு தான் ஆனால் உடம்புக்கு யமன் அப்படின்னு சொல்லி கொடுக்குறா
கிளி சொல்றது கிளி கிளி வார்த்தையில பேசும் தெரியாத கேட்டது எதிர்பார்த்து சொல்றது உன் பேர் என்னமான்னு கேட்டோம்னா அதான் தெரியாது அப்பா அப்பா பெரிய விஷயம் அது நம்ம சொல்லதான் திரும்பி சொல்லணும் கிளி உன் பேர் என்னமான்னு கேட்டா அது தெரியல இங்க தெரியுது ஆமா இது வாயிலேயே அது வருது உன் பேர் என்னமான்னு கிளியை பார்த்து கேட்க தர்மசம் தர்மசம் முத்தனி சொல்லுறது அண்ணே மலை பல அண்ணாரு கஷேமாரு பாத்தியார பாக்குற அவருடைய வேதாந்த விஞ்ஞானிக்கு நித்திய தாத்தா சந்யாச யோகாந்த அதிதஸ்த தத்வா தே பிரம்மலோகே துலாந்தகானே தே பிராவதாத்தல் முஞ்சந்தி சந்தே அக்கரம் விவாகம் பரமே ஸ்புதம் ஜத்பண்டரீகம் வருவச சங்கத்ததம் தத்தகாவி தக்கரம் ககனம் விஸ்வகஸ்வசனேதம் தத்வதுவாரி சத்யம் யோகைதாது உத்தர ப்ரோக்தோ வேதாந்தே ரிதிஷித தத்ய பிரதியத்ய பரச்ச பரமீஸ்வரக இது பெரியவாருக்கு அவர்களாம் பூர்ண சூப்பர் சூப்பர் கரையை கடந்தவா கரை படாதவா கரை படாம இருக்கணும் வேண்டி அக்கறையா இருக்கிறவா பேர்பட்ட மகானுக்கு அவளுக்கு கர்மா கிடையாது அப்படிங்கிற மந்திரத்தை சொல்லி அவளை பூர்ண கும்பம் ராஜாக்கிரவணாய வை சிரவணாய மகாராஜாய நம அப்படின்னு அப்பேற்பட்ட மந்திரத்தை இவர் சொல்ற அந்த கிளியும் தப்பு இல்லாம சொல்றது தெரியவா அப்படியே அசந்து போய் அந்த கிளி என்ன பாக்கியம் பண்ணிருக்கு அந்த கிளி வந்து அந்த மூணு குழந்தைக்கும் கல்யாணம் பண்ணி வச்சது ஓ அந்த கதையை சொல்லுங்க
ஒவ்வொரு தெரிஞ்ச சொல்லி நீ இந்த குழந்தைய இந்த கிளியா விரும்புறோம் அத்தார் விரும்புறோம் இந்த குழந்தைய வளர்க்கணும் அந்த குழந்தையோட எதிர்காலம் பத்தி தெரிஞ்சுக்காம இருக்க இந்த குழந்தைகள்லாம் பருவம் அடைஞ்சிருக்கோம் நீ இந்த பொண்ணை கல்யாணம் பண்ணி கொடு நீ இந்த பொண்ணை கல்யாணம் பண்ணி கொடு நீ இந்த பொண்ணை கல்யாணம் பண்ணி கொடு உனக்கு தான் பொண்ணு இல்லையே உனக்கு தான் குழந்தை இல்லையே அப்படின்னு மூணு தினம் வந்து கையை காட்டி மூணு பேருக்கு உத்தரவு போட்டு கல்யாணத்தையும் அந்த பெரியவா மூலமா இந்த கிளி நீ ஒரு பார்த்த நிமிந்ததுல அந்த ஒரு அனுகிரகம் கிடைச்சது. அப்பா 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 ரொம்ப ரொம்ப அற்புதம் சாமி. இது உண்மையிலேயே எனக்கு இது வரைக்கும் தெரியாத ஒரு விஷயம். மகாபெரியாவை பத்தி ஓரளவுக்கு படிச்சிருக்கேன் நானு, ஆனா இது வந்து எனக்கு இது வரைக்கும் எனக்கு தெரியாத விஷயம். இன்னைக்கு பெரியவாளை பார்த்துட்டே பெரியவா போனதுக்கு பெரிய பெரியவாளை பத்தி பெரியவா இருக்கிற காலத்துல நான் பெரியவாளை பத்தி தெரிஞ்சுக்கணும். உடம்புல காயம் உள்ளத்துல காயம்படாம உடம்புல காயம் பட்டாலும் எந்த விதமான கல்மிஷமும் எந்த விதமான பாவமும் இல்லாம கர்மாவை நம்பிட்டு வாழணும் சார். ரொம்ப பாக்கியம் இன்னைக்கு நான் உங்களை பார்த்து அந்த கிழிக்க பெயர் பெற்ற ஒரு பாக்கியம். மகா பெரியவாழ் இது மாரி எத்தனையோ ஆமா இன்னும் கூட எனக்கு நேரம் இல்ல எனக்கு தள்ளாம ஜாஸ்தியா இருக்கா அர்த்த சந்தர்ப்பம் உங்களை நிச்சயமா நிச்சயமா. ஒரு ஆள் ஒரு கோவில்ல பூசாரி போய் விழாவுக்கு விழா நடக்கிறது அங்க உள்ள மாம்சபக்ஷணி அந்த கோவில் வழியா போயிட்டு இருக்கும் போது என்னமோ மனு சத்தம் கேட்கிறேன். அதுல ஒரு வித்வான் நாதர வித்வான் அந்த கோவில்ல காளியாட்டம் ஆடும் தப்பாட்டம் ஆடும் போது அவன் ஏதோ ஒரு கீர்த்தனையை பாடுறான். அந்த கீர்த்தனையில சுத்தி திசறது அப்படியே போயிட்டு இருக்கா தெரியவா திரும்பி பார்த்துட்டு என்ன விசேஷம் அப்படின்னா இல்ல வரலா இதர மாம்சபக்ஷணியும் அங்க உள்ள தெய்வத்தை இப்படியா அப்படியா மஞ்சள் தண்ணி ஊத்தி ஆட வெட்ட போறான் சாமி ஆடுறது பூசாரி ஒரு காளி கோவில் தெரியுமா பார்த்ததான் அவன்தான் அறிவால பார்த்தோம் கீழே போட்டான் ஆட பிடிச்சனா அவன் விட்டுட்டான். அம்பாவிட்ட நேர போன பூசாரி நான் பூசாமி குடு குடுக்கணும் ஓடி வந்துட்டான் வெளியில தெரியுமா அம்பால இட்டு இப்படி உத்து பார்த்த என்ன கேட்டா தெரியுமா அம்பாள்கிட்ட நாங்கெல்லாம் அவரோட இருக்கோம் பெரியவாளோட இருக்கோம் ஏண்டிமா இப்படி ஒரு உயிரை பலி வாங்கி நீ சாப்பிட்டு பெஸியா நினைக்கிறியா அப்பா அப்படி எந்த ஊர்ல நடந்தது இது எந்த ஊர்ல நடந்தது இது ஞாபகம் இருக்கா ஞாபகம் ரைட் ஆமா உங்களுக்கு வடக்கடா ஏண்டிமா ஒரு உயிரும் பலியாகி உனக்கு பசியா நினைக்கிறியா அப்படி நீட்டி கேட்டேன். எதிரொலிக்கிறது கவுடிகளெல்லாம் நிசப்தமான இல்லப்பா என் பசிக்கு இல்லை என் பேரை சொல்லி அவ பசி ஆத்திக்கிறா அப்படி அப்பா அப்பா உடனே உட்காந்துட்டாரு அப்படியே அப்படி காலு தண்ட பண்ணுங்க பருப்பு பொங்கல் பாயசம் வச்சு எனக்கு படையல் பண்ணுங்க என்ன இந்த மாதிரி உயிர் ஜீவம் பண்ணிட்டு நீங்க பண்ணிட்டீங்கன்னா இந்த கிராமம் நல்லா இருக்காது. இன்னைக்கு அமோகமா இருக்கு சார் சந்தனம் சந்தனமான மழை இருக்கு சார் அந்த இடத்துல கண்கள் பேர் பண்ணி செட்டி நாட்டு தேடுவாங்க வந்து வெள்ளி வழக்கு சரஞ்சரமா எரியுது அம்பாள் பட்டுக்கூட சார் தின்ற ஆச்சான போக 6 அடி உயரத்துல இருக்கா சார் அந்த காடி இனிமே இந்த காலத்தை ஒண்ணும் நிமிஷம் பண்ணாது அப்படின்னு அன்னைக்கு சொன்ன சாதாரணி இன்னைய வரைக்கும் அந்த இடத்துல உயிர் உயிர் பலியே கிடையாது சார் கிடையாது. அப்படியே இருந்திருந்தார் அம்பாளை பார்த்தா நீ இனிமா வாழி அம்பாள் இனிமே உங்களை காப்பாத்துவா நீங்க இனிமே விட்டு விட்டு கொண்டு நீங்களே சாப்பிட்டு இருந்தா உங்களை யாரும் காப்பாத்த முடியாது புரிஞ்சுங்கோ அப்படின்னு. இந்த மாரி மகாபெரிவா வந்து ஸ்ரீலங்கத்திலிருந்து இந்த மாரி எந்த ஒரு இடத்துல பேசினா செலுத்தினா இல்ல யாருக்கும் தெரிஞ்சதா தெரியாது உண்மையா எனக்கு தெரியாது. இப்ப நீங்க சொல்றது மூலமா இதை நிறைய பேர் பாத்துட்டு இருக்கா அவெல்லாம் ஷேர் பண்ணும் இதை அடியே பக்கத்துல இருந்து பார்த்தோம் தெரியுவா அப்படின்னு நினைச்சா தெரியவான்னா எனக்கு கல்கட்டா வாயில இன்னைக்கும் தெரியுவா பக்கத்துல நின்று பாத்தேன் இப்படி கிடைக்குமா அபய கரம் கிடைக்குமா குருநாதர் சரணத்தில் நிழல் கிடைக்குமா அவர் அவருக்கு அவருக்கு தொண்டு பண்ண உங்களை இன்னைக்கு நான் இன்னைக்கு பார்த்தது உண்மையிலேயே எனக்கு பகவான் வந்து எனக்கு இன்னைக்கு இந்த நாளில் வந்து எனக்கு ரொம்ப நல்ல நாளாக்கி கொடுத்துருக்கான். ரொம்ப 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 நான் சந்தோஷப்படுறேன். அதாவது ஒரு கல்மிஷம் இல்லாத ஒரு பெரிய பேராசை இல்லாத அது மாதிரி துர்குணங்கள் இல்லாத ஒரு நல்ல ஆத்மாவை இன்னைக்கு நான் சந்திச்சிருக்கேன் வாழ்க்கையில். நான் ரொம்ப புண்ணியம் பண்ண நாள் இன்னைக்கு ரொம்ப சந்தோஷம் சந்தோஷமா இருக்கணும் தெளிவா அனுப்புறது. உங்க பேர் உங்க பேர் டாக்டர் டி எஸ் ராமநாத் சிவாச்சாரியர் சைவ சித்தாந்த வியாக்யான வித்வான்
சாகசியான சக்கரவர்த்தி. அப்பா சபாஷ். இது சாகசியான சக்கரவர்த்திங்கிறது மட்டும் மகாதேவா கொடுத்தது. நீங்க கண்டுபிடிச்சாலும் சரி, இந்த கலியுகத்துல இந்த 20 நூற்றாண்டுல அப்படின்னு அவர் சொல்லல, இந்த கலியுகத்துல இந்த மாரி இந்த காலகட்டத்துல இந்த மாரியபட்சம் இடத்துல பிராமணன் பிராமணன் பூனை ஞாபகம் வச்சுன்னு விவீதி போட்டு அலையலாம். இதையும் நீங்க இப்படி சொன்னீங்க, இதையும் அவன் மறந்துடுவான். இது தேவையான கண்ணத்துல போட்டுனேன், நான் கண்டுபிடிக்கவும் இல்லை, ஒண்ணும் இல்லை. இந்த வடிவேல் சொல்லுவானே, ஒரு ஆடு தெரிஞ்சது கதையில கனவு கண்டேன் சொல்லுவானே, அதே போல மகாபாரதத்துல பீஷ்மர் வந்து அதி உத்தமமான அவரா இருக்கு. ஆமா ஆமா, அவர் வந்து இந்த நேரத்துல பிராண அவஸ்தையில கிடக்கா வளம்பர வந்து எலும்புதான் ஆடிட்டு இருக்கு, காத்து ஆடிட்டு இருக்கு, பிராணம் மட்டும் போயிட்டு இருக்கு, யுத்த கலமையும் ஆடி போயிடுது. தட்சிணாயணத்துல யுத்தம் நடந்து உத்தராயணத்துக்காக நீ நான் காத்துட்டு இருக்கேன்னு சொல்லி பீஷ்மர் வந்து வில்ல அம்பு பிடிக்கல இருந்துருக்காங்க. காஞ்சிப்பாரு அவரங்க நம்மளுடைய இந்து தர்ம பிரகாரம் என்ன கேட்டா, நல்லவன் கிடையாதுன்னு சொல்லாம போனான்னு. நல்லவன் யாரு? இந்த உடம்புக்கு நான் போயிட்டு வரேன், உயிர் போறது தெரியாது தெரியாது. இந்த உயிருக்கு முட்டடி போறது இந்த உடம்புக்கும் தெரியாது தெரியாது. போயிடும் போயிடும். கிராமத்துல செல்வா, அந்த காலத்துல கரண்டி ஆத்தேன்னு கொட்டாங்கச்சியில அது வந்து ஆஞ்சல் பண்றது ரொம்ப சாமர்த்தியமா பண்ணும், ரொம்ப பொறுமையா பண்ணும். பொறிக்கிற குடம்புல விட்டு வேணா பின்னா கொட்டாங்க உள்ள கொட்டாங்க உள்ள இருக்கும் கஷ்டம். ஆமா, அதுக்கு என்ன சொல்லுவா, ரெண்டும் ரெண்டா ஆப்ப ரெண்டும் கைண்டா ஆப்பேன் தான். உடம்புங்கிறது வேற, உயிருங்கிறது வேற. உடம்பு விட்டு உயிர் எப்ப போறோம் உடம்புக்கு தெரியாது. இந்த உடம்பு விட்டு எப்ப போறோம் இந்த உடம்புக்கும் தெரியாது தெரியாது தெரியாது. அப்படிப்பட்ட நல்லவனா இருந்தால் ஒரு நாள் தூத்த மாட்டேன் அப்படின்னா கொண்டு வரதுக்கு இங்க பிராணம் போயிடும்.
துளி தடுமாற்றமின்றி அருவி போல கொட்டுகின்றே பெரியவா அனுகிரகமின்றி இறைவருள் இன்றி வேற என்ன அப்படின்னு கேட்டிருக்காரு ஒருத்தர் உங்களை பத்தி. அதனால அவருக்கு உங்க சார்பா உங்களுடைய ஆசீர்வாதங்களை அவருக்கு தெரிவிச்சுக்கிறேன். குழந்தை ராமமூர்த்தின் என்னுடைய கும்பகோணம் நண்பர். அது மாதிரி நிறைய பேர் பார்த்துட்டு இருக்கா உங்களுடைய இத பிரசங்கத்தை. ரொம்ப 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 சந்தோஷம் இன்னைக்கு உங்களை பார்த்தது. உண்மையிலேயே எனக்கு ரொம்ப சந்தோஷம். உத்தரவு வாங்கிக்கிறேன் நான். நான் அவசியம் ஃபோன் பண்ணுறேன் உங்களுக்கு, வந்து பார்க்குறேன் உங்களை. சரியா? ரொம்ப சந்தோஷம். ரொம்ப சந்தோஷம். ஈஸ்வரா இருக்கிறது தெரியவா திருவடியே சேரணும். பக்த கோடிகள்லாம் நல்லா அக்ஷயமா இருக்கணும். அடியனுடைய ஆசீர்வாதம். நமஸ்காரம் பண்ணிக்கிறேன். ஆசீர்வாதம் பண்ணி கோவில நினைவு ஒரு வார்த்தை சொல்ல. நமஸ்காரம் மனசமஸ்காரம். ரைட். நமஸ்காரங்கிறது கீழ் விழுந்து கும்பிடுறது மட்டும் இல்ல, மனசை வந்து காவலியமா வச்சுக்கிறது. மனப்பூர்வம் சொல்றாங்க இல்லையோ, அந்த மனப்பூர்வத்துக்கு தான் பெருமை ஜாஸ்தி. சரி சரி. ரொம்ப சந்தோஷம். உடம்பு பாத்துக்கோங்க, அவசியம் வந்து பாக்குறேன். சரியா? ரொம்ப நன்றி. நமஸ்காரம். அடியன் இவ்வளவு நேரம் ஸ்ரீ வித்யா ராஜராஜேஸ்வரி கோயில் நங்கநல்லூர்ல இருக்கு. நேரு நகர் தானே இது இடம். நேரு காலனியில இருக்கு. இந்த கோயிலுக்கு வந்தேன். இந்த கோயிலுக்கு வந்து நம்ம சுவாமியை பார்க்குற ஒரு பெரிய பாக்கியம் கிடைச்சிது எனக்கு. அவருடனே நல்ல சத்தான விஷயங்கள்லாம் நமக்கு சொன்னார். அதெல்லாம் உங்களுக்கு நான் உங்களுக்கு எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப பயனுள்ளது. அதனால் இந்த லைவ் போட்டேன். எனக்கு என் பெருமைக்காக இல்லை. அதனால் அவரும் ரொம்ப தற்பெருமை இல்லாத ஒரு அற்புதமான மனிதர். இன்றைக்கி அவரை பார்த்தது உண்மையிலே ரொம்ப சந்தோஷம் எனக்கு. எல்லாரும் நல்லா இருக்கணும் பிரார்த்தனை பண்ணிக்கிறேன். ஸ்ரீ வித்யா ராஜராஜேஸ்வரியை இங்கே பெரிய ரொம்ப அற்புதமாக பெரியவாரை கூட பிரதிஷ்டை பண்ணியிருக்கான். ரொம்ப சந்தோஷம். எல்லாருக்கும் நல்லதே நடக்கணும்னு பிரார்த்தனை பண்ணிக்கிறேன். ஜெய் ஸ்ரீராம், ஜெய் ஸ்ரீராம். ஓம் சக்தி. சுவாமி சரணம். நன்றி. எல்லாருக்கும் நன்றி.